Hi children, welcome to day 5 of missionary story time. நேத்திக்கு நாம எப்படி எம்எல் அங்கிள் டெல்லி போய் அங்க ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டு அவங்க எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு அவங்க எப்படி இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு எப்படி நிறைய மிஷினரிஸை நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி ஏசுவ கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்கன்றதை நாம இன்றைக்கு ஸ்டோரியில பார்க்க போறோம். நார்த் இந்தியாவுக்கு மிஷினரிஸ் அனுப்பிச்சு அங்கெல்லாம் வந்து பெரிய ஊழியம் செய்யணும்னா நிறைய மிஷினரிஸ் தேவை இல்லையா. நிறைய பேர் வந்து நான் மிஷினரி ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு முன் வரணும். அவங்களுக்கு அப்புறம் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு மிஷினரி முகாம்னு ஒரு மீட்டிங் நடத்துனாங்களாம். அங்கே வந்து நிறைய பேர் வந்து அந்த முகாமுக்கு வந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு மிஷன் அவுட்ரீச் என்று பெயர் வச்சாங்க. கோ ஆர் சென்ட் என்ற ஒரு டேக்லைன் வச்சாங்களாம். அந்த டேக்லைன் தான் எஃப்எம்பிபியோட டேக்லைனாக மாறுச்சு. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் என்ற பாடலை இந்த முகாமுக்காக வந்து எம்எல் அங்கிள் இயற்றி பாடினார்கள். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோ. ஜான் ரிச்சர்ட் என்ற ஒரு அங்கிள் வந்து இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியாவுக்கு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாங்களாம். அப்புறம் பி சாமுவேலும் ஜான் ரிச்சர்ட் அங்கிளும் சேர்ந்து ஒரு ரெண்டு மீட்டிங் நடத்தினாங்களாம். அப்போ முதல் நாள் கூட்டத்தில் வந்து அவங்க வந்து பரிசுத்தமாக்குதலை பற்றி பேசுவாங்க. செகண்ட் மீட்டிங்கில் வந்துட்டு வட இந்திய ஊழியத்திற்கு யாரெல்லாம் போக ரெடின்னு கேட்டாங்களாம். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த க்ரௌட் வந்து எழுப்பி நின்னாங்களாம். நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து முன் வந்தாங்களாம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களெல்லாம் வட இந்தியாவுக்கு அனுப்புனா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும் இல்லையா, மணி சப்போர்ட் வேணும், அவங்க அங்கே அவங்க வாழ்கிறதுக்கான சப்போர்ட்லாம் வேணும்ல. அப்போ இவங்க சப்போர்ட் யார் வந்து இந்த சப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் முன் வந்துட்டு நாங்கள் தரோம், நாங்கள் காணிக்கையாக தரோம்னு சொல்லிட்டு காணிக்க நிறைய காணிக்க அன்னைக்கு கிடச்சிதான். அப்படி ஆரம்பித்தது தான் என்னது இந்த வட இந்தியா ஊழியம். பாளையங்கோட்டையில் இருக்கிற டக்கர் ஸ்கூல் ஃபுட்பால் கிரவுண்டில் தான் ப்ரே பண்ணி அப்போ தான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தான் எஃப்எம்பிபி உருவானது. நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி சேலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த ஊழியத்தை தொடங்கினாங்க. ஒரு மிஷினரி குடும்பத்தை போட்டு அங்கே வந்து வேதாகமத்தை பற்றியும் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் அங்கே மலைவாழ் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. காட் வந்து எம்எல் அங்கிளுக்கு ஒரு விஷனை கொடுத்துருந்தாங்க, தட் ஹி வில் சென்ட் 400 மிஷினரிஸ் டு 11 ஸ்டேட்ஸ் இன் 10 இயர்ஸ் டைம்லன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எம்எல் அங்கிள் வந்து ஒரு சர்வே பண்ண போவாங்களாம், எந்த இடத்துக்கு நம்ம மிஷினரி அனுப்பலாம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அங்கே வந்து இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம், ஒரு ஃபேமிலி. அப்படின்னா அவங்க வந்து இந்த மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி ஒரு ஒரு ஃபேமிலியை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்புறம் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு கண்டுபிடிப்பாங்களாம். ஏன்னா நார்த் இந்தியாவில் ஹிந்தின்னு நம்ம ஜென்ரலாக சொன்னால் கூட யூபியில் பேசுகிற ஹிந்தி வேற, பீகாரில் பேசுகிற ஹிந்தி வேற. ஸோ அப்படி வந்து வேறு வேறு டயலெக்ட் இருக்குமா. ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மொழிக்கு ஏற்றவாறு மொழி தெரிந்த மக்களை தான் வந்து நம்ம வந்து மிஷினரியை அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து அனுப்புவாங்களாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பினா மொழி படிக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும் நேரம் ஆகிடும். ஸோ அங்கே இருக்கிற மக்களையே வந்து தெரிந்தெடுத்து மிஷினரியாக அவங்க அனுப்பினாங்க. 1977 ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயராக இருந்தது எம்எல் அங்கிள் வாழ்க்கையில். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டெலிகிராம் வருதான், மீட் மிஸ்டர் பில் மயல். அவர் வந்து டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருந்தவராம். அவர் வந்து எம்எல் அங்கிளை அந்த ஊழியத்தில் ஜாயின் பண்ணும்படி அவரை கேட்டுக்கொண்டாராம். அப்போ எம்எல் அங்கிள் சொன்னாங்களாம், ஐயோ எனக்கு இந்த மாதிரி ரேடியோ ஊழியத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். ஆனாலும் ஊழியத்தில் எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணினாங்க. இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கிட்டத்தட்ட 60 languages வந்து அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன் 2000 வந்து எம்எல் அங்கிளுக்கு இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அந்த அவார்டை எம்எல் அங்கிள் யூஎஸ்ஏல போய் அவங்க அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய அவார்டு இல்லை. அந்த டிரான்ஸ்வர்ல்ட் ஊழியத்தில்
ஒரு மிஷினரி விங் ஒன்று ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பண்ணாங்க, கலந்து ஆலோசிச்சாங்களாம். அப்படி பிறந்தது தான் விஸ்வவாணி என்ற ஆர்கனைசேஷன். இந்த ஊழியத்தின் மூலம் நிறைய மிஷினரி பணித்தளங்களை ஆரம்பிச்சாங்க, நிறைய இடங்கள் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பிளஸ் இந்தியா விஷன் 2020 மூலம் கிட்டத்தட்ட 75 கிறிஸ்டியன் லீடர்ஸை எல்லாரையும் அழைத்து டெல்லியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் எப்படி கிறிஸ்துவை பற்றி இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணணும், அவங்கள கிறிஸ்துவை பற்றி சீக்கிரம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பாஸ்டர்ஸ்க்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படியாக ஒரு எக்ஸ்பனென்ஷியல் க்ரோத் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இந்தியாவில் எப்படி கொண்டு வரது அப்படின்றதுக்கான பல பிளான்ஸ் போட்டு, பல திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. எமில் அங்கிள் ஒரு 55 இயர்ஸ் இருக்கும் பொழுது தன்னுடைய பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்தது இல்லையா, விஸ்வவாணி, FMBB எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாரையும் யுனைட் பண்ணி நம்ம இன்னும் பெரிய வேலைகளை எப்படி செய்யலாம்னு சொல்கிற அந்த காரியத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. இப்படியாக எமில் அங்கிள் தன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவுக்கென்றே செலவழித்தார்கள், இயேசுவின் ஊழியத்தையே செய்தார்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார்கள். எமில் அங்கிளை போல நாமும் நம்மால் முடிந்த காரியங்களை இயேசுவுக்காக செய்வோம், இயேசுவை பற்றி அநேகருக்கு நாம் அறிவிப்போம், நிறைய பேருக்கு நாம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி எடுத்து சொல்லுவோம். எவ்வளோ அழகான வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் இல்லையா, எமில் அங்கிள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கிறது. எப்படி அவங்க ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்கள ஜபத்தின் மூலமும் பைபிள் வாசிப்பதன் மூலமும் எப்படி அறிந்து கொண்டார்கள், அப்புறம் வந்து எப்படி பவர் ஆஃப் ஜீசஸ் அவங்க வாழ்க்கையில் உணர்ந்தாங்க, அப்புறம் வந்து எப்படி காஸ்பலை எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையே இயேசுவுக்காக அர்ப்பணித்து செயல்பட்டாங்கன்றதையும் நாம் பார்த்தோம். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த மிஷினரி ஸ்டோரி டைம். இந்த 5 மிஷினரி ஸ்டோரியை நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே சேஃப், பாய். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோடியே, ஆரோபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ, ஆரோபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ.